பொருளாதார பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு அனைத்து துறை நிறுவனங்களும் உள்நாட்டு உற்பத்தியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிஐஐ ஆண்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் பல மாவட்டங்களில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது. தமிழகத்தில் 56% பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. 2,71,000 பிசிஆர் கிட்கள் பரிசோதனை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கிட்கள் குறைவாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறியதற்கு முதலமைச்சர் விளக்கம். இந்த ஊரடங்கு காலத்தை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், விளம்பரத்திற்காக இந்த ஊரடங்கை பயன்படுத்திக்கலாம் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கின்றார். நான் ஏதோ முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்திக்கலாம், அவர் தான் விளம்பரப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெற்றிக்கிறேன் நான் கூறுகிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச முகக்கவசம் வழங்க திட்டம். தமிழகத்தில் அதிக அளவு வெண்டிலேட்டர் பயன்படுத்தப்படுவதற்கான சூழல் எழவில்லை என்று முதலமைச்சர் தகவல். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று மாலை சந்திக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் நிலை குறித்து விளக்க உள்ளதாக தகவல். வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்யும் போது விற்பனை கட்டணம் வசூலிக்கக்கூடாது, அவசர சட்டம் பிறப்பித்தது தமிழக அரசு. குட்கா பான் மசாலா பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பு. சேமித்து வைக்கவோ விற்கவோ கூடாது என்று தமிழக அரசு எச்சரிக்கை. வெளிமாநிலத்திலிருந்து விமானம் மூலம் தமிழகம் வருபவர்களுக்கு கட்டாயம் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். விமான இயக்கங்களுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. புதுக்கோட்டையில் 13 வயது சிறுமி கொல்லப்பட்ட விவகாரம். சொந்த மகளையே நரபலி கொடுத்த தந்தை கைது. பெண் மந்திரவாதியிடம் விசாரணை. கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.